ஜீஃபையோட பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் தான் டாப்ல சார். வித்தியாசமான பேரு, வித்தியாசமான கதைக்களம், அது இல்லாம ஆக்ஷன், த்ரில்லர், டார்க் காமெடி அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டாப்லெஸ்ஸான பெயிண்டிங்காக மூணு கேங் சண்டை போடுறாங்க. கடைசியில் அந்த பெயிண்டிங் யாருக்கிட்ட இருக்கு, அதுல என்னென்ன மர்மங்கள் இருக்கு அப்படிங்கிறதா இதோட கதை. இதுல யாரை நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு சோமசுந்தரம் நடிச்சிருக்காரு, கோகுல் நடிச்சிருக்காரு, அப்புறம் எங்க அண்ணன் ஹரி சுத்தமெல்லாம் நடிச்சிருக்காங்க, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஜீஃபை ஆப்ப நீங்க சப்ஸ்கிரைப் பண்றப்ப ஜீஃபை டாப் 30 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டா 30% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது சம்பந்தமான விஷயங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டே மச்சான், எப்பயுமே ஃபர்ஸ்ட் விஷ் கொடிதான் பண்ணுவா, கால் வெயிட்டிங்ல போச்சுன்னா சாமியானிடுவா, தயசெய்து போன் வச்சிரு. டே என்னடா மச்சான், இவர் யாரோ பதில் சொல்வார் யாரோ. அந்த ப்ராஜெக்ட் ஜெனியை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்க, கிளைண்ட்ஸ்ல இருந்து நிறைய பிரஷர் வந்துட்டு இருக்கு, முதல்ல டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் அந்த சபரி ஹெச்ஆர் உங்களை கூப்பிட்டாங்க. இருக்கும் மேம். அந்த டிசம்பர் மந்த் ஃபைல் என்னாச்சு? அது டிசம்பர்லயே முடிச்சாச்சு மேம். ஜனவரி மந்த்? அதான் மேம் உங்க டேபிள்ல இருக்கு. அப்ப அந்த மார்ச் ஃபைல்? மார்ச் இன்னும் வரவே இல்ல மேம். ஓ, வரவே இல்லையா? அப்ப நான் கிளம்பட்டா மேம்? மேம், அப்ப நான் கிளம்பறேன். டேய், இங்க வா. நான் பாக்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? மேம் பார்க்கறதுனா புரியல மேம், எல்லாருமே பார்க்கறதானே மேம். இல்லை என்ன நடிக்காதரா, தெரியுமா தெரியாதா? தெரியும் மேம், ஆனா அது வந்து அப்போ பிடிச்சிருக்கு. பிடிக்கும் மேம், ஆனா சரி ஓகே நீ கிளம்பு. அப்படி இல்லை மேம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். இவ்வளோ அழகான ஹெச்ஆர் யாருக்கு மேம் பிடிக்காம இருக்கும்? அப்போ ப்ரப்போஸ் பண்ணு மேம். நீங்க தானே மேம் என்ன பாக்குறீங்க, நான் அதுக்கு மேம் ப்ரப்போஸ் பண்ணோம். டேய், என்ன பத்திரமா பாத்து போயிடும். I love you. பேஷண்ட் ஓட வந்தவங்க யாரு? நீங்க தானா? வேற யாரும் அவங்க பேரண்ட்ஸ் யாரும் வரலையா? தெரியல.
டாக்டர், கொடிக்கு என்னாச்சு டாக்டர்? கொடி பேரண்ட்ஸ் நீங்க தானா? ஆமா டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு? She was brutally raped. Heavy blood loss. Blood bank-ல சொல்லிருக்கோம். குடி சிக்கிச்சு. என் கொழுத்த பழிச்சு பண்ணல டாக்டர். ஸ்பைனல் கார்டில் இன்ஜுரி ஆயிருக்கு. எதுவாக இருந்தாலும் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஒருவேளை அவங்க பொழைச்சாலும் ஷி கான் வாக். எனிவேஸ், லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். செத்து போன தாத்தா இருக்கார்ல, அவர் 1947 எங்க அம்மா இதான் புலியவே விரட்டினாங்க, மரத்துல அடிச்சு தெரியுமா? ஆமாண்டி, புளிய மட்டும் இல்லடி, எல்லாத்தையும் எங்க பாட்டி தாண்டி வரட்டாங்க. புளிய 3 2 1 ஹாப்பி பர்த்டே குடி. எனக்கு பர்த்டேடி, கம் ஆன், விஷ் பண்ணியா? ஃபர்ஸ்ட் விஷயா குடி குடி. எடி கொஞ்ச சத்தலாம் வருது குடி. தூங்கிட்டியா? ஏ நானா தூங்கிருப்பேன், விஷ் பண்ணு குடி. ஏ குடி, விஷ் பண்ணா தூங்குடி, எந்திரி. கொடிக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு. ஓகே டாக்டர், இன்னும் 2 days நம்ம அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி. சரி டாக்டர். பட் ஹெவி பிளட் லாஸ் ஆனனால கொடியோட யூட்ரஸை ஆப்ரேட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இனிமேல் கொடியால் குழந்தை பெற்றுக்க முடியாது. சாரி, நாள் போக போக லவ் குறையுமா என்ன? என்ன என்ன எங்க விட்டு போயிடாத?
டாடி. அப்பா இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா, பார்த்து இரு இரு. மெதுவா மெதுவா சாஞ்சுக்கோ. அப்பா என்னம்மா? டாக்டர் என்ன சொன்னாரு? அதை விடுமா, நீ ஏதாவது சாப்பிட்றியா? எனக்கு எதுவும் வேணப்பா. டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மா நீயாவது சொல்லுமா? என்னம்மா? சபரி எங்கப்பா? சொல்லுங்கப்பா, சபரி எங்க? அவ போயிட்டாமா? எந்த பையனா கூட இருப்பா அந்த நிலைமையில? எப்ப டாக்டர் உன்னாலும் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னாரோ அப்பவே அவன் போயிட்டா. ஓ போயிட்டானா? பரவாயில்லப்பா, பரவாயில்ல. வாமா வந்து பார். நம்ம வீட்டு மகாலட்சுமி, உன்னோட மருமக. எல்லா காயமும் சீக்கிரம் ஆறிடுமா, கவலைப்படாது. போக வந்திருக்கோம் எங்க கூட எங்க வீட்டு பொண்ணா. ஐயோ சார், என் கொடி சார். பாரமா இருக்க விரும்பல. சரி ஓகே, அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் சொல்றது உனக்கு புரியுதாடா? அவனுக்கு வேணாம், என்னை விட்டு போ, போ, போ. லவ் யூ. ப்ரொபோஸ் பண்ணிட்ட ரிங் என்ன உங்க அப்பனா போட்டுடுவான்? பத்திரமா பாத்துப்பியாடா? உன்னை நான் பத்திரமா பாத்துப்பேன்.